ஹலோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ டைம் என்ன, 11 நவம்பர் மாதம் 30 தேதி. ஆக்சுவலாக இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று எடுத்து ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிங்க. லாஸ்ட்டு ஒரு 4 அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணாமல் போட்டேன். அந்த 4 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அந்த ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன், 30 போட்காஸ்ட் சேலஞ்ச் எடுத்திருந்தேன். அது வந்து 26 வந்து கண்டினியூஸாக நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன். பட் என்னாச்சு அப்படின்னா, அந்த 4 நான் தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்காஸ்ட் சேலஞ்ச் நான் எடுத்ததில் வந்து நான் தோத்துட்டேன். அதை வந்து நான் பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தோத்துட்டு அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான கவலையும் எனக்கு இல்லை. தோத்தது வந்து ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம எந்த விஷயத்துக்காக வந்து இத்தனை நாள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, ஆசைப்பட்டோமோ, அதுக்கான ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதனால் வந்து இதில் தோற்று போகிறதுல வந்து எனக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை. அது என்ன வேலை அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நல்லதே நடக்கும் நம்புவோம். இதுக்கப்புறம் இந்த சேனலில் எந்த மாதிரிலாம் வீடியோஸ் வரும் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் வந்து சீசன் 2 ஆரம்பிப்பேன் போட்காஸ்ட்டுக்கு. அப்போ வந்து நான் மட்டும் பேசாமல் வந்து வேறு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இதில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் பதில் சொல்கிற மாதிரியான ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்து நான் போட்காஸ்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுதான் சீசன் 2 இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு வந்து. அது வரைக்கும் நான் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ இது அது வரைக்கும் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் பண்ணியிருந்தது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்பப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கும் யாரு கூடயாவது உட்காந்து பேசணும், கொஞ்சம் மனசு விட்டு ரிலாக்ஸ்டாக பேசணும் அப்படின்றனால வந்து உங்களோடய பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதனால் வந்து ரொம்ப பெருசாக எடிட்டிங் எதுவும் இருக்காது, ரொம்ப ஆகவோன்ற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா அவங்க கூட உட்காந்து பேசிக்கிறேனே, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி உட்காந்து பேசலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இத்தனை நாளாக வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு மாதிரி இருந்துச்சு, ப்ரொஃபஷ்னலாக இல்லை. பட் அந்த லைட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மெனக்கட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நான் மெனக்கட போகிறதில்ல. நான் நினைக்கிற விஷயங்களை வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன், பேசிக்க போகிறேன். உங்களோட தான் வந்து ரெகுலராக அப்படி பேசிக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இடையில வந்து அப்பப்போ நிறையா உளரும், அது வந்து கண்டுக்காமல் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன், நான் சொல்ல வர்றதில் என்ன சப்டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாம், நமக்குள்ளே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் வாரம் வந்து உண்மையிலேயே வந்து லாஸ்ட் வாரம் இல்லை, இந்த நவம்பர் மாதமே வந்து எனக்கு ரொம்ப நல்லபடியாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 1.5 வந்து லைஃப் ஒரு மாதிரி வெறுமையிலேயே போய்கிட்டு இருந்துச்சு, கடுப்பில் இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. பட் இந்த இயர் முடிய போகிற நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல விதமாக போய்கிட்டுருக்கு. அது இந்த போட்காஸ்ட் செஞ்சு ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நான் எழுத ஆரம்பித்ததாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா ஜனவரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நியூ நேம் நியூ ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் என்ன வந்து குரு லக்ஷ்மன் வந்து அவரோட ஸ்டோரி ஒன்று எனக்கு கொடுத்து என்னை டைரக்ட் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ அப்போ ஷூட்டுக்கு மட்டும் டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்போ எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவரே தான் பார்த்துக்கிட்டார், அவரே சூப்பர்விசிங் பண்ணிக்கிட்டார். அப்படிங்கும் போதில் அது வந்து டைரக்ஷன் அப்படின்றதுல வந்து கோன் அப்படின்ற போல் கிங் கோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் போட்டிருந்தார். அப்போ அந்த ஒரு ஹோப்பில் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது லைஃப்பில் எதாவது அடுத்து நல்ல விதமாக நடந்திருக்கா அப்படின்னா எதுவுமே நடக்கலை, நானும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 7 வரைக்கும் பார்ப்போம், நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த இயரே முடிய போகுது. பட் இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வழுக்க டைமாக வந்து எழுத ஆரம்பிக்கிறது, படிக்க ஆரம்பிக்கிறது, படம் பார்க்கறது, அதுக்கப்புறம் இந்த போட்காஸ்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாமே வந்து நானாக வாண்டடாக புஷ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டது. இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே வந்து நான் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. அது நம்ம எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்கிறோமோ அந்தளவுக்கு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருங்க, பயங்கர ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரில எனக்கு. இந்த நவம்பர் மாதம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரில. இந்த ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன்,
இந்த ஜனவரிலேருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் வந்து இது வந்து எல்லாமே வந்து மாதம் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக போகுது. இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மட்டும் ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி மீம்ஸு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் எனக்கு அப்படி இல்லை. நம்ம பிஸியாகவே நம்மளை வச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமாக நாள் ஸ்பீடாக போகுது. இந்த நவம்பர் மந்தில் உண்மையிலே வந்து எனக்கு சீரியஸாக தூங்குறதுக்கு எதுக்குமே சரியாக டைமே அமையலை. ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையவே நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் இத்தனை நாள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு தேத்திட்டு வர நேரத்தில் நானும் வழுக்க டைமை திரும்ப பண்ணி உடம்பு ஆல்ரெடி திரும்ப அதே டேமேஜ் ஆக தான் செய்யுது. ஆனால் மென்டலி ரொம்ப நல்லா இருந்தேன். எனக்கு அப்பப்போ வர டென்ஷன் எல்லாமே என்னென்னா இன்னும் வந்து எனக்கு டைம் பத்தலையே அப்படின்ட்டு தான் கோவம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சீரியஸாகவே டைம் பத்தலை. இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 7 மணி வரைக்கும் பாப்பா பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவங்க மற்ற விஷயங்கள் குக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுற வரைக்கும் வந்து பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க போகிற நேரத்தில் நான் வந்து இந்த ரூமுக்குள்ளே உட்காந்துக்குவேன். ஸோ இந்த ரூமுக்குள்ளே உட்கார ஆரம்பித்து நான் எப்போ எழுத ஆரம்பிக்கிறது அதெல்லாம் ஒரு மாதிரி வந்து கடுப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டே நைட்டு தூங்காமல் இப்படியே போய்கிட்டு இருக்கேன், ஆனால் நமக்கு எதாவது கிடைக்கிதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன டயர்டு வரும். என்னடா லைஃப் இது, இது அவசியம் பார்த்து தான் நம்ம அப்சம் நம்ம எதாவது வேலைக்கு போயிடலாம், இல்லை எதாவது டெலிவரி பாயை கூட போகலாம், ஜாலியாக நம்ம வெளியே சுற்றிட்டு சந்தோஷமாக வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாகலாம் தோணுது. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம பண்ணுற ஒரு எஃபோர்ட்டுக்கு ரிட்டர்ன் ஒரு வேல்யூ ஒன்று கிடைக்குதுல்ல, அது வந்து நல்ல விதமாக கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டுருந்தேன், ஆனால் இப்போ ரொம்பலாம் கஷ்டப்படலை. கரெக்டாக பிளான் பண்ணி இப்படி பண்ணோம்னா இது கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது. பட் எல்லாத்தையும் முழுசாக பண்ணுறதுக்கு டைம் பற்ற மாட்டேன்டுது, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. பாப்போம், இன்னும் ஒரு மாதம் டிசம்பர் முடிஞ்சுனா 2025 நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த மாதத்தில் இன்னொரு ஒன்று, வெற்றி வசந்தோட கல்யாணம். அது ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து இந்த அது என்ன படம், பரியேறும் பெருமாளா, பரியேறும் பெருமாள் அந்த படத்தில் சொல்லுவாங்க, தேவதைகள் நிறைய தேவதைகள் வருவாங்க அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சில டைலாக்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வெற்றி வசந்தும் என்னோடய ஏஞ்சல் லிஸ்ட்டில் அவனும் ஒருத்தன். ஏன்னா நிறைய சுச்சுவேஷனில் வந்து எனக்கு கூட இருந்திருக்கான். நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு சில நேரம் சரியில்லாத விஷயங்கள் பண்ணும்போதும் சரி, தவறான விஷயங்கள் பண்ணும்போதும் சரி, என் கூட இருந்திருக்கான். எதுக்குமே என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. அதுக்கு மேலே வந்து நான் சென்னைக்கு கிளம்பி வரும்போது கையில் ஒரு 120 140 தான் இருந்தது பஸ்ஸுக்கு புக் பண்ணது போக. அப்போ என்னை கூப்பிட்டு நாகூட்டில் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்து சம்பளம் எடுத்து வர்றதுக்கு 1 மாதம் ஆகும், எனக்கு யார்ட்டையும் அப்போ கேட்கவும் முடியாது. அப்போ எனக்கு ஃபுல்லாகவே உட்கார வச்சு எனக்கு 3 மணி சாப்பாடு போட்டு எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து இத்தனைக்கும் அவன் வந்து பெருசாக வந்து அந்த டயத்தில் வந்து சம்பாதிக்கலை. அதே நாகூட்டு யூடியூப் சேனல் தான் வந்து அவன் வந்து ஆக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்குமே பெருசாக சம்பளம் கிடையாது. எப்பயாவது ஊருக்கு போனால் மட்டும் அவங்ககிட்டருந்து வாங்குவான். ஆனால் அவன் எப்படி என்ன பார்த்துக்கிட்டான் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து வாரத்தில் ஒரு 2-3 டேஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி செலவுக்கு அமௌண்ட் வேணும் அமௌண்ட் வேணும்னு சொல்லி கேட்பான். அப்படி கேட்கும்போது எனக்கும் சேர்த்து சேர்த்து வாங்கி எனக்கும் அதில் சாப்பாடு வாங்கி கொடுத்து இருக்கிறத பிரித்து வச்சு கொடுத்து என்னையும் அவனோட ஒரு ஆளாக வச்சு தான் அத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த தங்க வச்சா சாப்பாடு கொடுத்தான் அப்படின்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை. பட் அதெல்லாம் தாண்டியுமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கேன். இப்போது எனக்கு இருக்க இந்த நேமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணி நமக்கு வழிகாட்டணும். அந்த மாதிரி வழிகாட்டினதில் ஒரு ஆள் வந்து வெற்றி வசந்த். என்னை விட சின்ன பையன்தான், என்னோடய ஜூனியர், காலேஜ் ஜூனியர் தான். பட் அது எனக்கு எப்படின்னு கரெக்டாக சொல்லி தெரியல. ஒரு சில பேர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம், இன்னும் வெற்றி வசந்த் வந்து ஒரு சில ஸ்டேஜில் பேசும்போது மற்ற ஆளுங்க பேரெலாம் சொல்கிறா, ஆனால் உன் பேரை மட்டும் ஏன் சொல்லவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க.
பட் அப்படி அவங்க கேட்கும் போது எனக்கு எந்த விதமான கவலையும் இதாகவும் எனக்கு தோணவே இல்லை. அவன் என் பேரை சொல்லலை அப்படிங்கிறதே வந்து எனக்கு பெருசாக கவலையாலும் தெரியல. ஏன்னா இப்போ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அது சக்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம ஒரு ஸ்டெப்லேருந்து ரெண்டா ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சிலரோட எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும், அவங்களோட இன்புட்டு கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி என்னோட இதில் வந்து என்னை கைப்பிடிச்சு கூட்டு போனதில் ஒரு ஆள் வந்து வெற்றி வசந்த். அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் அவனாகவும் இருந்திருக்கான். ஆனால் அவனோட இதில் வந்து என்னோட நேமை வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே முடியாது. நான் அவனுக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நான் சொல்லவே முடியாது. நான் அவன்கிட்ட நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அவனை வச்சு நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராக தான் வச்சு தான் பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா அவனை ரொம்ப துரு துரு துருதுன்னு பார்த்து அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் பார்த்தேன் அப்படின்னா அப்புறம் எனக்கு நான் நேரில் பார்க்குற வெற்றி வசந்தத்துக்கும் ஒரு ஆக்டருக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்றனால வந்து எப்பவுமே அவனுக்கு சீரியஸாக தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அவனை வந்து நிறைய பேர் மற்ற கிரியேட்டர்ஸ் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனை நான் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவனோட சக்ஸஸில் வந்து இப்போ அவன் போய்கிட்டு இருக்க பாதையில் வந்து நானும் ஒரு ஆள், நானும் வந்து அவனுக்கு நிறையா பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு எந்த விஷயத்துலையும் என்னால் சொல்லவே முடியாது. அது சொல்கிறதுக்கான ரைட்ஸுமே எனக்கு கிடையாது. ஏன்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஆனால் அவன் எனக்கு நிறையா பண்ணியிருக்கான். ஸோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான். இப்போ என்னையே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவனோட கம்பேர் பண்ணும்போது வந்து நல்லா கற்றுக்குட்டி. எந்த மாதிரி கற்றுக்குட்டின்னா அவன் சினி ஃபீல்டில் ட்ரை பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனால் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு 1 மாதமோ 6 மாதமோ தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா நான் வந்து இந்த சுகமாக வாழ்ந்த ஒரு ஆள், விஎஃப்எக்ஸை கற்றுக்கிட்டு அதில் ஒர்க்கு போய்கிட்டு எங்கிட்ட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு புளிப்பு காட்டிட்டு கடைசியாக நான் ட்ரை பண்ணவே இல்லை. சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை, எழுதுறதுக்கும் முயற்சி பண்ணவே இல்லை, படிக்கிறதுக்கு எதுக்குமே ட்ரை பண்ணவே இல்லை. வேலைக்கு போவேன், அங்கேருந்து ஒரு காசு வருது, அதை வச்சுட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். தவிர்த்து நான் அடுத்த கட்டத்துக்கு என்ன மூவ் ஆகணும், நம்ம எதுக்காக சென்னைக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். இந்த லாக்டவுன்ற ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் விஎஃப்எக்ஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து இதுக்கு சினிமாவுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த நாகூட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் கிடைக்கிறத எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத, அந்த கிடைக்கிற சான்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துச்சு, கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவன் வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல், யாரோட கான்டாக்டும் இல்லாமல் அங்கேருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் இங்கே அங்கே ஒரு சில ஆளுங்களை பார்த்து எப்படியோ ஒரு ஆத்தட்ட எப்படியோ ஒருத்தட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை ஜாயின் பண்ணி அது கொஞ்ச நாள் அவர் கூட ஸ்கிரிப்டில் நிறையா வேலை பார்த்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி அங்கங்கே வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணி செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணி ரெண்டும் ஒன்று தான், டெலிவரி பாயெல்லாம் ஒர்க் பண்ணி அப்படி தான் வந்து அவன் கொஞ்சமாக வந்து அவனவனே வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கானே தவிர்த்து அவன் அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அவன் எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்திருக்கான் அப்படின்னா, நான் அவங்க கூட தங்கி இருக்கும்போது தான் நான் ஒரே ஒரு இடத்துல ஃபீல் பண்ணேன். ஒரு டைம் வந்து நான் அவனோட தான் தங்கியிருக்கேன். அவன் தங்கியிருக்கிறதுமே வந்து வாடகை எதுவுமே கொடுக்கல, பல மாதங்கள் வந்து பெண்டிங் இருக்குது வாடகை கொடுக்காம. அது ஒரு மாடி வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கும், மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு 4 பக்கம் செவர் இருக்கும் அவ்வளோதான். அது இந்த மாதிரி பூசியெல்லாம் இருக்காது, வெறும் செங்கல் அது சாந்து பூசியிருக்கும். அந்த சாந்து கூட முழுசாக பூசியிருக்க மாட்டாங்க, அந்த செங்கலுக்கு இடையில இடையில வச்சு ஒட்ட வச்சுருப்பாங்கள்ல அதுதான் வந்து காஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து அவன் தங்கியிருந்தான். அந்த இடத்துல தான் நானும் போய் தங்கியிருந்தேன். அப்போ எனக்காக வந்து கொசுவலெல்லாம் வாங்கி எனக்குன்னு பெட்டு ரெடி பண்ணி அது எல்லாமே அவன் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து அவங்க கூட நான் தங்கியிருந்தேன். ஒரு வருஷம் வரைக்கும் தங்கியிருந்திருப்பேன் அவ்வளோதான். ஆனால் அவன் அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக தங்கியிருந்திருக்கான். நான் போகும்போது கூட எனக்கு பக்கத்தில் கம்பெனிக்கு வெற்றி வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து ரொம்ப நாளாக தனியாக தான் அங்கே இருந்திருந்திருக்கான். அவன் எந்தளவுக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்றது எனக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, எதுக்குன்னு தெரில, பட் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு டைமில் வந்து ஊருக்கு போயிருந்தோம், வேற ஒரு டைமில் இல்லை. நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு அவன் ஊருக்கு போகிறான்.
ஸோ அப்படிங்கும் போது நான் ரிட்டர்ன் சீக்கிரமே வந்துட்டேன். அவன் வர்றதுக்கு அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அவன் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு. அந்த ரெண்டு நாள் அவன் இருந்த ரூமில் நான் தனியாக இருக்கிறேன். அது வரைக்கும் என் கூட வெற்றி வசந்த் இருக்கான், பேசிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட 4-5 மணி வரைக்கும் காலையில் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அந்த ரெண்டு நாள் என்னால் அந்த ரூமை தனியாக இருக்க முடியல. ஒன்று அவனை மிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று நம்ம தனியாக இருக்கும்போது தான் வந்து அந்த மண்டக்குள்ள வந்து எப்போவுமே அந்த ஒரு குரங்குலாம் இருக்கும். 7வது ஒரு குரங்கு வந்து நமக்குள்ளே இருக்கும், அது உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, எனக்கு இருக்குது. அந்த குரங்கு அப்போ தான் முழிச்சுக்கும், தனியாக இருக்கும்போது தான் வந்து ரைட்டு தனியாக இருக்கான் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு அவன் சேட்டையை கட்ட ஆரம்பிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் அந்த குரங்கோட பெரிய பெரிய தலைவலியெல்லாம் அனுபவித்தேன். நிம்மதியாக உட்காந்துருக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் நான் தனியாக உட்காந்துருக்கும் போது ஃபீல் பண்ணதுன்னா அந்த ரெண்டு நாள் தான். ஏன்னா அவ்வளோ யோசனை, அவ்வளோ டிப்ரெஷன். ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனையில் தான் சென்னைக்கே வந்திருந்தேன். பட் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா, லைஃப் இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்றது எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாமல் மண்டக்குள்ளே 1000 யோசனை வருது. இத்தனைக்கும் வந்து நான் ஒரு 6 மாதம்தான் ஆகியிருக்கும். லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ஒரு 6 மாதம்தான் ஆயிருக்கும். ஒரு 6 மாதம் வந்து இப்படி ஒரு யூடியூப் சேனலில் நான் வேலை பார்க்கும்போது எனக்குள்ளே இவ்வளோ யோசனை வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த டைமில் அவன் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் மைண்டுக்குள்ளே இன்னும் எவ்வளோ யோசனை ஓடி இருந்திருக்கும், அவன் தனியாக இருக்குமே எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருந்திருப்பான் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு. அப்போ அவனுக்குலாம் வந்து எவ்வளோ பெயின் இருந்திருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சினிஃபீல்டு நம்ம சூஸ் பண்ணும்போது வந்து எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ரொம்ப நம்மளை நம்மளே டவுனாக இல்லை ரொம்ப டயர்டாகி போதுண்டா அப்படின்ற மாதிரியான தாட்டெல்லாம் நிறையா வரும். அந்த டயர்ட்னஸ்லாம் நிறையா வரும். அந்த டயர்ட்னஸில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அதெல்லாம் டாலரேட் பண்ணி சுற்றி இருக்க எல்லாரையும் டாலரேட் பண்ணி ஒருத்தன் எப்போ உட்காந்து அந்த ப்ரெஷர்லேயும் அந்த அப்செட்லேயும் வந்து அவன் ஒர்க் பண்ணுறானோ ஒர்க்கை கற்றுக்கிறானோ அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கு வந்து அவனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து வெற்றி வசந்துக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ கிடச்சிருக்க பேர்லாம் வந்து ரொம்ப லேட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் அவனை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கேன். பயங்கரமான ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவங்ககிட்ட எப்படி ஒரு கதையை கொடுத்தாலும் சரி, ஒரு குப்பை கதையை கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ரொம்ப நல்ல கதையை கொடுத்தாலும் சரி, அவன் அந்த கதையை எதுக்காக பண்ணுறானோ அதை கரெக்டாக டிசைட் பண்ணுவான். இன்னொன்று அந்த கேரக்டர், அவன் பண்ணுற கேரக்டரை எங்கேயுமே விட்டு கொடுக்கவே மாட்டான். அது எவ்வளோ அவனால் ஹோல்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹோல்டு பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறதுல பயங்கரமான ஆள். எனக்கு அவனுக்கு இருக்க ஒரு சிங்க் என்னென்னா, இப்போ நான் ஒரு ஸ்டோரி எழுதும்போது ஒரு கேரக்டரை பார்க்குறேன், உள்ள ஒரு சீன்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் என்னோடய ரியல் லைஃப்லேருந்து தான் நான் வந்து அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் பிடிப்பேன். அதே மாதிரி தான் அவனும் நடிக்கிறதுல ரியல் லைஃப்லேருந்து ஐடியாஸ் எல்லாம் பிடிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கண்டென்ட்டை அவனை வச்சு பண்ணுறேன்னா, என்னோடய பாடி லாங்குவேஜ், என்னோடய மாடுலேஷன் இது எல்லாத்தையுமே அவன் யூஸ் பண்ணுவான். இப்போ வேற ஒருத்தர் டைரெக்ஷனில் நடிக்கிறான் அப்படின்னா, அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறையா யூஸ் பண்ணுவான். ஸோ நம்ம ஒரு ரைட்டர் எந்த சர்க்கிளில் இருக்கிறாரு, ஒரு டைரக்டர் எந்த சர்க்கிளில் இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து, அந்த ஆர்டிஸ்ட்டை சுற்றின சர்க்கிளில் தான் வந்து இவன் வெற்றி வசந்த் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவானே தவிர்த்து, அவனோட சர்க்கிளுக்குள்ளே அந்த ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு அவன் ஒரு நாள் நினைக்கவே மாட்டான். ஸோ அந்த ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் என்ன சர்க்கிளோ அந்த சர்க்கிளுக்குள்ளே நம்ம போகணும், அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்றது வந்து அவன் பிலீவ் பண்ணுறான். இந்த ஒரு விஷயந்தான் வந்து எனக்கும் அவனுக்கும் பயங்கர சிங்க்கு. எங்களுக்குள்ள சண்டைலாம் வந்ததே கிடையாதா அப்படின்னா வந்திருக்கு. ஆனால் நீயா நானா அந்த மாதிரி சண்டை வந்தது கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக வந்து நிறைய ஆர்குமெண்ட் வரும். நிறைய ஆர்குமெண்ட்டுன்றத விட அட்வைஸ் தான், நான் அவனுக்கு 2 அட்வைஸ் கொடுப்பேன், அவன் எனக்கு 2 அட்வைஸ் கொடுப்பான். அது ஒரு சில நேரம் சாஃப்டாக இருக்கும், ஒரு சில நேரம் ஹார்ஷாக இருக்கும். ஸோ அது சண்டைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் சம்திங் டிஸ்கஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே அதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் எனக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிறது. ஸோ அவனுக்கு
கல்யாணம் ஆச்சு வியாழக்கிழமை. ஸோ அந்த கல்யாணத்துக்காக போயிருந்தோம். ஆல்ரெடி ரிசப்ஷன்லேயே வந்து அந்த கோலத்தில் பார்த்தாச்சு, பட் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அது இன்னும் ஸ்பெஷல். அந்த கல்யாணத்தில் அவன் நிற்கிறத அந்த இதை பார்க்கும்போது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, ஹாப்பி அவ்வளோதான். அவன்கிட்டயுமே அதை சொன்னேன், ஹாப்பிடா அவ்வளோதான், இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எனக்குன்னு இல்லை, அவனுக்கு இல்லை, என்னோடய சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கிறத நான் பார்க்குறேன். இன்னும் அடுத்தடுத்து எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் வந்து பெரிய இடத்துல இருப்போம், ஒன்றா இருப்போம் அப்படின்ற ஒரு ஹோப்பு வந்து அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து எனக்கே புரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு சில பிரச்சனைகள் வந்து இப்போ அது வேறு மாதிரி மாறி வேற ஒரு ரூபத்துக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது என்ன நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, எனக்கு நான் தான் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் கூட வந்தாலும் சரி, அப்போ நான் பொறுமையாக கேட்பேன், அவங்க கூட பேசுகிறக்கு ட்ரை பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இருக்க மாட்டேங்குது மைண்டு, அது ஏன்னு தெரியல. டக்குன்னு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆர்குமெண்ட்டில், அப்படி இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது, என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரியான ஒரு விரக்தி ஒன்று வரும்ல, அது வந்து அப்பப்போ வருது. அந்த கோபத்தில் நான் யார்ட்டையாவது காட்டிக்கிட்டு இருக்கேன், மேக்ஸிமம் என்னோடய ஒய்ஃபோட தான் அதிகமாக காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஏன் வருது அப்படின்றது தெரில, அதையும் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சவங்க பார்ப்போம், அதெல்லாம் மாற்ற பார்க்கலாம். ஸோ என்னை தவிர என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நல்லா தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் மட்டும் தான் எனக்கு கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து ஒர்க் மட்டும் பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். பார்ப்போம், இந்த மாதிரி தான் அடுத்து அடுத்தடுத்து பேசி போடலாம் அப்படின்ட்டுருக்குறேன். நான் எனக்கு என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது தெரியல, பட் ஏதோ ஒரு லோன்லியாக ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து யார் கூடயோ உட்காந்து பேசிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட அப்படி பேசுகிறேன். இன்கேஸ் நீங்களும் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் சொல்லணும்னு நினச்சாலும் வந்து கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து சேனலில் லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கேன், நீங்கள் தாராளமாக அங்கே வந்து என்கிட்ட பர்சனலாகவும் பேசலாம். ஸோ நீங்கள் எந்த விஷயம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அதை நான் வந்து கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட்டாக இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டுகளுக்கு நான் என்றைக்கும் போக போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட அதிகமாக நான் பண்ணிட்டேன், நல்லதோ கெட்டதோ எல்லாமே உங்களோட நான் அதிகமாக பண்ணிட்டேன். அதனால் வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னை விட வந்து ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங்காக தான் இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு ஒரியும் இல்லாமல் வந்து இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம், சொல்லலாம், நீங்கள் நினைக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. சரியா, அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட போகிறேன். அதனால் வந்து பெருசாக வந்து அடுத்து போட்காஸ்ட் சீசன் 2 ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து பெருசாக தமிழில் எதுவும் நான் எடிட் பண்ணி போட போகிறதில்ல, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் அப்புறம் வித்தியாசம் தெரியாமாயிரும். இதெல்லாம் வந்து வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்கிங் வீலாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். என் லைஃப்பில் நடக்கிறது அப்பப்போ வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசி மட்டும் நான் போகிறேன், முடிஞ்சால் அப்பப்போ வீடியோ தான் கவர் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அதுக்காக வந்து இப்படிலாம் பிச்சுட்டு ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் நான் பேச போகிறதில்ல, அப்படி பேசவும் எனக்கு வராது. ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக உங்களோட பேசிக்கிட்டு டெய்லி டைரி எழுதுகிற மாதிரி உங்களோட உட்காந்து பேசிட்டு போகிறேன். அதை பாருங்கள், உங்களோட எத்தனை பேர் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பேசுன மாதிரி என்னோடய ஐடியாலஜிலாம் நிறையா வரும், ஷேர் பண்ணுறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களோட சொல்ல தான் போகிறேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷனலாக வச்சுட்டு உட்கார்றதெல்லாம் இருக்காது, ரொம்ப பெருசாக எடிட்டிங் இருக்காது, நிறைய லேக் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. பார்க்கலாம், சீக்கிரமாக வந்து முடிஞ்சால் டெய்லி வீடியோஸ் போட பார்க்குறேன். டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒரு 10 நிமிஷம் உங்களோட உட்காந்து இப்படி பேசிட்டு அப்படி நான் வேலையை பார்க்குறேன். வேறு எதுவும் சொல்லாமல் விட்டுருக்கேண்ணா, அவ்வளோதான். திரும்ப பார்ப்போம், முடிஞ்சால் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாம். பாய்.